பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ பிகாம் பிஎஸ்சி இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான எந்த ஒரு கோர்ஸும் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் 2021 எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கடைசி அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதோட கடைசி தேதி 9/9/2021 அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ 9ஆம் தேதிக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு சிலருக்கு இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டுருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டுன்னு வந்தவங்க நிறைய பேருக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு 10 நாளாகவே இன் ப்ராக்ரஸில் தான் ப்ரோ இருக்குது, நான் டெய்லியும் 1 ஹவருக்கு 1 செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் மாறவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்னும் 2 நாளுக்குள்ளே மாறிடும் அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும். ஸோ இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கிறவங்க பயப்படவே தேவையில்லை, உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும். அது கம்ப்ளீட்னு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கிறவங்க நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க, கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் அவங்களே ரிப்ளை பண்ணிட்டாங்க, ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு மாறிடுச்சு, ஸோ இப்போ தான் செக் பண்ண மாறிடுச்சு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கவங்க. அடுத்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கம்ப்ளீட்டுன்னு வந்தவங்க நிறைய பேருக்கு இப்போதைக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாறும், இல்லைனா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு மறுபடியும் மாறும். ஸோ யார் யாரெல்லாம் கம்ப்ளீட்டட் வந்திருக்கோ அவங்க எல்லாருக்கும் நான் முக்கியமாக சொல்கிற விஷயம், இது எல்லா வருஷமும் நடக்கக்கூடியது தான், இந்த வருஷம் மட்டும் கிடையாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கம்ப்ளீட்டுன்னு வந்தாலும் நீங்கள் மறுபடியும் போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளைக்கு 3 தடவை செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் செக் பண்ணும்போது ஜஸ்ட் லாகின் பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆனது இன்கம்ப்ளீட்டட் வந்திருக்கா அப்படி இல்லைனா இன் ப்ராக்ரஸ்ன்னு வந்திருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டுன்னு வந்தாலும் மறுபடியும் அப்படி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒரே ஆள் மட்டும் பண்ண மாட்டாங்க, ஃபேஸ் பை ஃபேஸாக மாறி மாறி நடக்கும். அப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸில் கம்ப்ளீட்டாக போட்டிருப்பாங்க, தென் செகண்ட் ஃபேஸ் நடக்கும்போது அதில் இன்கம்ப்ளீட்டாக கூட வரலாம், தென் தேர்ட் ஃபேஸில் மறுபடியும் அதை கம்ப்ளீட்டாக கூட மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டுன்னு வந்தாலும் நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். இந்த 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அப்படின்னா இன் ப்ராக்ரஸ்னு மாறும், அப்படி மாறுச்சு அப்படின்னா இன்கம்ப்ளீட் வந்ததுன்னா என்ன ரிமார்க்ஸ்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் பண்ணிடலாம். இதுவே இன்கம்ப்ளீட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் கம்ப்ளீட்னு மாறிடும், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட்டுன்னு வந்திருக்கவங்க டெய்லியும் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது. ஏன்னா கடைசி 2 நாளில் தான் இந்த பிரச்சனை எல்லா வருஷமும் வருது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் 3-4 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு இன் ப்ராக்ரஸ்ன்னு மாறுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ கம்ப்ளீட்டுன்னு இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு மட்டும் நினச்சி விட்டுறாதீங்க. கம்ப்ளீட்டுன்னு வந்திருந்தாலும் உங்களுக்கும் மாறும் சரிங்களா. அப்படி மாறுந்துச்சு அப்படின்னா உடனே என்ன ரிமார்க் சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்கள், மற்றவங்கெல்லாம் விட்டுருங்க சரிங்களா. அடுத்தது இந்த இன்கம்ப்ளீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இன்கம்ப்ளீட்டில் இருக்குது ப்ரோ ஆனால் எனேபிள் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நிறைய பேருக்கு எனேபிள் ஆகலை, பட் எனேபிள் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க எனேபிள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிசிடி கால் பண்ணுங்கள், கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு என்ன எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க, எனேபிள் பண்ணால் நான் அப்ளை பண்ணிடுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணி தந்துடுவாங்க. ஒருவேளை கால் அட்டன் பண்ணல அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், எனேபிள் ஆகும். அப்படி எனேபிள் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆகும், ஆகாமல் இருக்காது. அப்படி ஒருவேளை ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு மெயிலாவது போட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எனேபிள் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயத்தை தான் நான் முக்கியமாக உங்களுக்காக சொல்லணும் அப்படின்ட்டுருந்தேன். தென் அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு 12ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி என்ன அப்டேட் அப்படிங்கிறத வந்து நான் சரியான டைமிங்கில் தர முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, பிகாஸ் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கிறதால என்னால் தர முடியுமான்னு தெரில. பட் முடிஞ்சளவு அந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு முடிஞ்சளவு கரெக்டாக தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.